ஒரு மனசுலயே ஒரு ஆழமான ஒரு அன்பை நிறைச்சிட்டாங்க கில்மிஷான்னு சொல்லலாம். ஓ, அந்த அந்தளவுக்கு வந்து அவங்க தன்னுடைய இந்த மாடலையும் கிச்சு வந்து பாடுறதான் ஸ்டார்ட்ல இருந்து 3 வயசுல இருந்து இந்த மாடலே பாடி இருக்காங்க. இந்த மாடலையும் பாடி இருக்காங்க. 3 வயதுல அம்மாவினியே அப்பாவினி என்ற பாடல் பாடினவர். அது கில்மிஷா பாடல் துறையில் மட்டுமல்ல, கில்மிஷா வந்து ஒரு சிறந்த டான்சர். வெஸ்டர்ன், பரதநாட்டியம், கிளாசிக்கல் அனைத்து துறையிலும் தேர்ச்சி பெற்ற டான்சர் கில்மிஷா. நாளை 28ஆம் தேதி நிகழ்வுக்காண்டி இங்கே வந்து என்ன ஆயுத பாடல்கள்லாம் இப்போ செய்து கொண்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்பி பிளாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது சீத்தமிழ் நிகழ்ச்சியில், அதாவது சரிகமப்பா நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னராக கில்மிஷா அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அந்த கில்மிஷாவை வரவேற்கும் நோக்கமாக 28ஆம் தேதி ஒரு பிரமாண்ட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் இது. அந்த ஏற்பாட்டுக்குழு வந்து என்ன செய்யுது, அந்த ஊர் மக்கள் என்ன கதைக்கினம், அது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தான். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், கலைமகள் சனசமூக நிலையத்தில் நிற்கிறோம். அவங்களோட பெரிய பெரிய பேனர் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அவங்க இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஏற்பாட்டுக்குள்ளே என்னென்ன விதமான ஏற்பாடு செய்திருக்குது, எப்படி அந்த பலாளி விமான நிலையத்திலேருந்து எப்படி நாங்கள் அவங்களை அழைத்துட்டு வரப்போகிறோம், அது சம்மந்தமான எல்லா விவரமும் நாங்கள் இந்த வீடியோவில் தாரேன். வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த விவரம் எல்லாத்தையும் பார்ப்போம். இதான் வந்து அரியாலை ஸ்ரீ கலைமகள் சனசமூக நிலையம். இதில் பெரிய கட் அவுட் எல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க, கில்மிஷாக்கு பெரிய கட் அவுட் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோடு எல்லாம் செய்திருக்காங்க. பெரிய கட்டிட எல்லாம் அமைச்சிருக்காங்க. நிலைய மக்களும் நிர்வாகத்தினரும் அறியாலை ஸ்ரீ கலைமகள் சனசமூக நிலையம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் பக்கத்தில் கிரவுண்ட்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறோம். நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம். ஹாய், வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் வந்து என்எஸ்பி பிளாக்ல இருந்து வரோம். வந்து என்னன்னு சொன்னா, இங்க வந்து இந்த கில்மிஷா அதாவது டைட்டில் வின்னர் வின் பண்ணாங்களே சரிகமா பாவல இருந்து அவங்களோட ஊர் அதாவது பிறந்த மண்ணுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அந்த பிறந்த மண்ணில் வந்து அவருக்கு வந்து கௌரவிக்கு நீங்கள் நிறைய கௌரவங்கள் செய்ய போறீங்கன்னு சொல்லி நாங்கள் அதை அறிஞ்சினாங்கள். அது சம்பந்தமான அந்த விஷயங்களை சும்மா கேட்டு அறிஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லித்தரோம். அதாவது 28ஆம் தேதி வராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு மற்ற சீம தமிழ்ல வந்து உலக மக்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு 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 மனசுலேயே ஒரு ஆழமான ஒரு அன்பை நிறைச்சிட்டாங்க கில்மிஷான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க தன்னுடைய குரல் வளத்தால வளர்த்து தன்னை அர்ப்பணித்து மக்களுக்காக அது ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு இதைத்தான் சொல்லலாம், விஷயம் தான் சொல்றாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டாந்துருந்தாங்க, இவங்க தான் வின் பண்ணுவாங்க சொல்லி இருந்தாங்க. அதோட வந்து அவங்களோட வந்து எதிர்பார்ப்பு வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இல்ல, இப்போ வந்து சக்சஸ் ஆயிருக்குது. அந்த சக்சஸை வந்து நீங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்க? அதாவது உங்களோட பிறந்த மண் இல்ல, இது இந்த பிறந்த மண்ணில் நீங்க எப்படி எல்லாம் அதை செய்யறதுக்குரிய அவங்க வந்து சீதமிழுக்கு போய்க்க வந்து எங்களுடைய மக்கள் ஊடாக ஆசீர்வாதம் பெற்று எமது ஆலயத்தின் ஊடாகவும் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த பலாளி ஊடாக தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாடு ஊடாக இந்த சீதமிழில் பங்கு பெற்று இன்றைக்கு வந்து அவர் டைட்டர் வின்னராக அதே மண் வரும்போதும் அதே மண்ணில் நாங்கள் வரவேற்கும் என்றதுக்காகத்தான் இந்த நாங்கள் இவ்வளவு இடம் இருந்தும் பெரிய யாழ்ப்பாணத்திலே பெரிய பிரதேசமான இடங்கள் இருந்தும் நாங்கள் எங்களுடைய மண்ணில் அவருக்கு வரவேற்பு முதலாக வரவேற்பு நாங்கள் செய்யணும் என்றதுக்காண்டி பலாளி ஊடாக எமது மண்ணை எம்முடைய அரியாலை ஸ்ரீ கலமல் சிறமுகத்தினுடைய மைதானத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை பிரமாண்டமாக முறையில் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதோட நிறைய மக்கள் எங்களுக்கு ஆதரவுகள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட பல ஊடகங்கள் ஊடாகவும் சில விஷயங்கள் நன்மை விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. சரியான சப்போர்ட், அதோட ஒரு பல விஷயங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மையான விஷயங்கள் வந்து எங்களுடைய அதாவது இந்த கில்மிஷாவுடைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கமைப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் ஊடாக சரியான ஒரு திட்டமிட்ட ஒரு படிவங்கள் அமைக்கப்பட்டு எப்படி இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு செய்ய போகிறோம் என்ற ஒரு இணைத்து இளைஞர் யுவதிகள் எல்லாம் சேர்ந்தால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுவும் தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புகள் இந்த வேலைகள் இன்னும் தொடர்ந்து சிறுவர் ஊடாக மகளிர் பெரியோர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் இன்று நாலு நாலண்டைக்கு அன்று இல்லை, இன்னும் அங்கே வெந்து மட்டும் எங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கும். அவருக்கான
அவங்க வந்து அதாவது 28ஆம் தேதி பலாலி விமான நிலையத்தை வரப்போறான்னு சொல்றாங்க. அவரை வந்து எப்படியான வரவேற்பு செய்து பார்த்து இங்க கூட்டிட்டு வர போறீங்க? ஓ, அவருக்கான ஏற்பாடு வேலை திட்டங்கள் மேல மைதான அந்த அவங்களை கடைசி மைதானத்திலையும் நாங்கள் அதுக்கான ஆயத்தங்களை நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த இன்னொரு வேலை பகுதியாக நமது கலமகளுக்கு நம்முடைய முத்தமிழ் நிலையத்துக்கு பின்பாகவும் அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பயத்தில்தான் பலாலி ஊடாக பலாலி விமானத்தை வந்து மதியம் 11 மணி அளவுக்கு இங்கே வந்துறங்கக்கூடிய அளவுக்கு வந்துறங்கி கேகஸ் ரூட்டாக பலாலி ஊடாக கேகஸ் ரூட்டாக வந்து கேகஸ் ரூட்டிலேருந்து கொஸ்பில்லர் ரூட்டாக வந்து கொஸ்பில்லர் ரூட்டாக வந்து கச்சேரியை வந்தடைந்து கச்சேரி ஊடாக கச்சேரி நல்லூருட்டாக வந்து கச்சேரி நல்லூருட்டிலிருந்து நாலாஞ்சந்தி ஊடாக நாவலர் ரோடை நாவலர் போடுவது கைலாசா புள்ளியார்கள் வந்து டெம்பிள் ரோடு பக்கம் திரும்பி டெம்பிள் ரோடு ஊடாக எமது நல்லூர் ஜாழ்பனுடைய அடையாள சின்னமான நல்லூர் கந்தசாமி கோயில் முன்பாக வந்து முத்திரஞ்சந்தி ஊடாக செம்மணி வீதியை வந்தடைந்து செம்மணி வீதி ஊடாக அரியாலை ஜாழ்பாண வரவை வந்தடையும். ஜாழ்பாண வரவை வந்திருக்கும் போது அதிலிருந்து பிரம்மாண்டமான முறையிலே நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கு. அது மக்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை கடைசி பங்கு பெற்று வைக்கும். அது அதிலிருந்து சில விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் கூடுதலான விஷயங்கள் மக்களுக்காக நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதன் ஊடாக இணையின் ஊடாக அரியாலை சந்தியிருந்து அரியாலை சந்தியிலிருந்து மாமலன் சந்தி ஊடாக மாமலன் சந்தியில் ஊடாக இருந்து கனகரத்தின் ஊடாக கனகத்திலிருந்து கலமகள் வீதியை வந்திருந்து அவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஆலயத்தினூடாக சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடோடு அவருக்கு தேவையான நாங்கள் பல இசை நிகழ்வுகள் மாறி வீதியோரங்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உங்களுக்கு தெரியும் கொடிகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலமகள் ஊடாக நொத்தாரசேனை வந்திருந்து நொத்தாரசு ஊடாக அவருக்கான அந்த மேடை பிரம்மாண்டமான நிகழ்ச்சி திட்டங்கள் செய்யப்படுற மேடையிலே நாங்கள் அவரை நாங்கள் வந்த அவர் கடைசி நிகழ்வு அவரை வந்து ஆரம்பிப்பதற்காக அங்க வந்து அவரது நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா சொன்னா அந்த வேலை திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குன்னு சொல்றீங்களானே அந்த வேலை திட்டத்தை நாங்க பாக்கலாம் என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்க. இப்ப வந்து மேல கொடிகள் எல்லாம் கட்டி இருக்கீங்க, அது சம்பந்தமா எல்லாம் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கீங்க, பின்னால செஞ்சு கொண்டிருக்கிறோம். வாங்க பாப்போம். இல்ல வந்து அவங்க வேலை திட்டம் எல்லாம் செய்து கொண்டிருக்காங்களாம், அதை நிறைய டெக்கரேட் பண்றதுக்கு நிறைய வேலை திட்டம் செய்திருக்காங்க. அந்த வேலை திட்டத்தை நாங்க இப்ப பாக்க போறோம். வாங்க போய் பார்த்துட்டு என்னென்ன விஷயம் சொல்லி பாக்க போறோம். மாறுங்க, இதுல வந்து நிறைய வேலை திட்டம் எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க. இதுதான் அங்க வந்து ஸ்டேஜ் வந்து முத்தமிழ் கலையரங்கு. இங்க அந்த சிவராத்திரி விழா எல்லா ஃபங்க்ஷனும் இங்க நடக்கிறது. ஓகே, இப்ப இதுல அந்த கொடிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், பாக்கலாம். நீங்க இதெல்லாம் ஃபுல்லா கில்மிஷாக்கு ஃபுல்லா டெக்கரேட் பண்றதுக்கான செய்து கொண்டிருக்கீங்க. இந்த மடையிலையும் கிச்சு வந்து பாடுறதான் ஸ்டார்ட்ல இருந்து 3 வயசுல இருந்து1946 இந்த கலைமகள் சனசோனிலையும் இயங்கி கொண்டிருக்குது. அந்த காலத்துல இருந்து நிறைய ப்ரோக்ராம்கள் வந்து இங்க நடக்கிறது. இப்ப வந்த அப்புறம் எல்லா ப்ரோக்ராம்லயும் சிவராத்திரி ஆண்டு விழா ஒளி விழா அப்படி நிறைய ப்ரோக்ராம்கள் இருக்குது. அதில் வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் கிச்சு வந்து முழுமையாக பங்களிப்பு செய்வா. பாட்டில் மட்டும் இல்லை, டான்ஸில் கூட நல்லா பங்களிப்பு செய்வா. கில்மிஷாக்கு வந்து மியூசிக் மட்டும்தான் திறமைன்னு சொல்லி கொண்டு நாங்கள் நினச்சிக்கொண்டிருக்கோம். அவருக்கு நிறைய திறமை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அவருக்கு வேறு என்னென்ன விதமான விஷயங்கள் அவன் தெரியும்னு சொல்லி நீங்கள் நினைச்சனாலனா உலக மக்கள் அனைவருக்குமே கில்மிஷா வந்து ஒரு சிங்கராக மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு இன்னொரு முகமும் உண்டு, அதாவது கில்மிஷா பாடல்துறையில் மட்டுமல்ல கில்மிஷா வந்து ஒரு சிறந்த டான்சர். வெஸ்டர்ன், பரதநாட்டியம், கிளாசிக்கல் அனைத்து துறையிலும் தேர்ச்சி பெற்ற டான்சர் கில்மிஷா. மற்றும் அவருடைய சகோதரன் கூட சிறந்த டான்சர். இங்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ்கள் அவர்களுடைய நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது வந்து ஒருத்தருக்கு தெரியாத ஒரு விட பங்களிப்பு செய்வார். டான்ஸ் நல்லா ஆடுவாங்களா? கிச்சு கிச்சன தம்பியெல்லாம் நல்ல டான்சர்ஸ், நல்ல டான்ஸ் விஷயங்கள் தெரியும், எங்களுக்கு நல்லா பாடுவான்னு சொல்லி தெரியும். நிறைய திறமையில வந்த வாக்க இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். பரதநாட்டியம், வெஸ்டர்ன், பரதநாட்டியம் வெஸ்டர்ன் எல்லாம் செய்வாங்களா? அவங்களோட இதாலேன்னு சொன்னது இல்லை எங்களுக்கு பெருசா தெரியாது. நீ வந்து ஒருத்தருக்குள்ள திறமை வந்து இது வந்து உலகமே அறிகிற அளவுக்கு வந்திருக்கின்ற திறமை. இது வந்து இது இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்றோம். இது வந்து இதோட இந்த இந்த டெக்கரேஷன் மட்டுமே இன்னும் நிறைய விஷயம் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போதைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறோம். இது செய்து முடிச்சோன்னா எங்களை அடுத்த தேவை அடுத்து என்ன இருக்குது அதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி 28ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு செய்யலுமோ இருப்போம். எவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுமோ அவளை அந்த சர்ப்ரைஸ் செய்யறது செய்து கொண்டிருக்கிறீங்க. ரைட், நாங்களும் வந்து அவங்களோட அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நாங்களும் பங்கு கொள்ள போறோம். நாங்களும் உங்களோட நீங்கள் என்ன எல்லாம் செய்திருக்கீங்க நாங்களும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். அந்த கொண்டு
நாங்கள் மீண்டும் நாங்கள் 28ஆம் தேதி நாங்கள் உங்களை வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறோம். நாளைக்கு முடிந்தால் நான் ஒரு முறை வந்து பார்த்துக்கொள்கிறேன். மற்றதானா இது வந்து இப்ப எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேலை தான் இது. எங்களுக்கு தெரியாமல் ஏற்பாட்டு குழுவால இன்னும் ஒரு நிறைய நிறைய வேலை திட்டங்கள் வந்து அவர்கள் செய்ய இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். இப்ப ஒரு 10 வீதம் நாங்க இப்ப முடிச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு 90 வீதம் இருக்குது. நீங்க இங்க வர விட நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் வடிவா பாக்கலாம். நேர்ல வந்துதான் உங்களோட சப்பேச நாங்களும் பார்த்து இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்னன்னு சொன்னா இந்த கில்மிஷா அவங்க வந்து இதுலதான் 3 வயசுல வந்து தேவாரம் பாடினாங்க சொல்லி கேள்விப்பட்டாங்க. இந்த கோயில்ல தான் 3 வயதுல அம்மா விண்ணிய அப்பா விண்ணிய என்ற பாடல் பாடினவர். அப்படியா? அவரை பத்தி ஏதாவது சின்ன சின்ன சுவாரஸ்யமான சில விஷயங்கள் ஏதாவது சொல்லிடுமா உங்களால? கில்மிஷா பொறுத்தல கில்மிஷா பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறு வயதிலேயே ஆளுமை மிக்க ஒரு பிள்ளையாக உருவெடுத்த பிள்ளை. அதாவது எல்லோரு இடத்துலையும் அன்பும் பாசம் மிக்க பிள்ளை, மிக சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பிள்ளை. அவ வந்து கல்வியிலையும் சரி கலைத்துறையிலையும் சரி ஆற்றல் மிக்க ஒரு பிள்ளையாக அவ உருவெடுத்திருக்கின்ற. கில்மிஷா பொறுத்தளவில் கில்மிஷா வந்து ஒரு திறமை மிக்க ஒரு பாடகி. அதே நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய நிகழ்வு பனிசை நிகழ்வுலையும் சரி அந்த முதலாவது பாடின அந்த அம்மா வண்ணி அம்பா போன்ற பாடல் மூலம் சரி நாங்கள் அறியக்கூடிய இருக்குது. மற்றும் நிலைய அரங்கிலேயும் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் அரங்கேறிய போது கூட அவங்களுடைய திறமை வெளிப்படுத்தப்படுது. இது உண்மையாக கில்மிஷாவின் வெற்றியை பொறுத்தளவில் என்ன பொறுத்தளவில் நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டு உண்டு. ஏன்னா அவருடைய திறமைக்கு கிடைத்த பரிசு அது. அவ ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க திறமையான ஒரு மாணவி என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலையும் நான் குறிவைக்க விரும்புகிறேன். அதோட வந்து அவங்களை இந்த வெற்றி டைட்டில் வின்னராக வந்திருக்காங்கள சரிமாப்பாண்ட, அதை பற்றி நீங்கள் ஊர் மக்களாக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களா அதை பற்றி வந்து? அதை வந்து ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அவன் சாதனை எங்களுக்கு இலங்கையை பொறுத்தல இலங்கை மக்கள் எல்லோருமே இந்த சாதனையை வரவேற்கிறோம். இலங்கை மட்டுமன்று சொல்ல முடியாது, உலக தமிழர்களே உலகத்தமிழர் எல்லாருக்கும் இலங்கை மட்டுமன்று சொல்லாது, இலங்கையில் உள்ள சகோதர இன மக்கள் இல்லை எல்லாருமே அதை விட உலகத்தமிழினமே இதனை ஒரு பெரு வெற்றியாக கருதுகின்றது. மேலும் ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி என்றால் நாங்கள் இதனை கருதுகிறோம். அதை தொடர்ந்தும் அவருடைய முயற்சிகள் கல்வித்துறையில முன்னேற்றம் கண்டு வரும் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே கூற வைக்க விரும்புகிறேன். அதாவது அவர்கிட்ட வந்து 28ஆம் தேதி அவங்க வர்றாங்க, அவருக்கு ஏற்பாடுகள் வந்து விமர்சையாக நடந்து கொண்டிருக்குது, அதில் பற்றி ஏதாவது நிலைய இளைஞர்களும் நிர்வாகமும் அதை பற்றி முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக காத்திரமான ஒரு பங்களிப்பினை அவருடைய அந்த விழாவுக்கு இந்த நிலையம் ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் கூடுதலாக நிர்வாகம் இரண்டுமே இணைந்து இந்த செயற்பாடில தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமாக செயற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக எல்லாரும் செய்யறாங்க, நீங்கள் மட்டும் இல்ல நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா செய்து சொன்னா இது வந்து எங்களுக்கு கிடைச்ச எங்களை மண்ணு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய வெற்றி. இதுல இன்னொன்று சொல்லணும் சொன்னால் மீடியாக்களும் அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் உண்மையாக அவருடைய வெற்றிக்கு முன்னுரிமை வழங்கி இருப்பது உண்மையாக குறிப்பிடத்தக்கது. எல்லா சமூக வலைதளங்களும் யூடியூப் இருந்தாலும் ஃபேஸ்புக் எல்லாமே இந்த அவளுடைய வெற்றிக்கு தங்களுடைய பங்களிப்பை மிக ஆற்றி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் அது வெற்றிக்கு நான் நன்றி, அதோட ஒட்டு மொத்தமாக முழு மக்களும் சீத்தமிழுக்கு நன்றி. கடமையுடைய வளையிருக்கும் சீத்தமிழ் நிர்வாகத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்ல இது வந்து வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு. அதாவது வந்து நிச்சயமாக நடந்தது, ஆனால் வெற்றி என்றதே எதிர்பார்க்கப்பட்டது. என்ன பொறுத்தல என்ன நான் நிச்சயம் வெல்லுவான்றதை எதிர்பார்த்தேன், அது கிடைச்சிட்டு. நீங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட குரலின் வளர்த்துக்காண்டி எதிர்பார்த்திருக்கீங்க. எதிர்பார்த்தாங்க அது அதுக்கு மாதிரி கருத்துல அவருடைய முயற்சி கிடைத்த வெற்றி. அதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஓகே, தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கில்மிஷாண்ட அந்த நிகழ்ச்சி நடக்கும் 28ஆம் தேதி நடக்க போகிற அந்த கிரவுண்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வழியால் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு அந்த கிரவுண்டில் என்னென்ன விஷயம் எல்லாம் செய்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கிழமைகளில் போகிற கிரவுண்ட் வந்து இங்கே வந்து நாளாவது 28ஆம் தேதி நிகழ்வுக்கு அன்றைக்கு வந்து என்ன ஆயுத பாடுகள்லாம் இப்போ செய்து கொண்டிருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல்லாக ஃபுல் கிளீனிங் வேலை முடிஞ்சிருக்குது. இன்னும் வந்து மிச்ச வேலை பாடல் எல்லாம் நாளைக்கு தான் செய்வோம்னு சொல்கிறாங்க. ஸோ நான் நாளைக்கு மறுக்கா வந்து நான் இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். எந்த கிரவுண்ட்லாம் இந்த கிளிம்சாக்குரிய அந்த பாராட்டு விழாவும் நிகழ்வுகள் ரொம்ப போது அப்போ கௌரவிப்பு நிகழ்வு நடக்க போகுது. வாங்க ஒரு விஷயமா நாங்கள் பார்ப்போம்.
இப்போ நாங்கள் அந்த கிரவுண்டும் அந்த கலைமகள் வாசிய சாலையும் அது எப்படி ஆயத்தப்படுத்துகிறன்ற விஷயம் எல்லாம் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் சரி ஓகே கிளிமிஷாண்ட வீட்டடி முறுக்கா பார்த்துட்டு போமோ சொல்லிட்டு கிளிமிஷா வீட்டடிலாம் இப்போ நிற்கிறோம். அதை ஒருக்கா பார்த்துட்டு வீட்டில் எப்படி ஆயத்தப்பாடுகள் நடக்கிறது சொல்லி அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிளிமிஷாண்ட வீட்டுக்கு முன்னே தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாங்க கிளிமிஷாண்ட விட என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு அவங்க வர்றாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆயத்தப்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்படின்னு சொன்னால் தெரியும் கிளிமிஷாண்ட வீடு. நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கிளிமிஷா வந்து 28ஆம் தேதி வாராங்கள் அந்த அவை எப்படி வரவேற்கிறது, அதை வரவேற்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும், அது அந்த ஏற்பாட்டு குழு வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் செய்யுது, அது இந்த கிரவுண்டில் வந்து அந்த கிளைமகள் கிரவுண்டில் வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்குது, மற்றது வந்து அவங்களோட வந்து அந்த வாசியாலையில் இருக்கிற அந்த ஏற்பாட்டு குழுக்கார என்ன விஷயங்கள் எல்லாம் கதைக்கணும், அந்த மக்கள் என்ன கதைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்து நாங்கள் அதோடு வந்து அந்த விமான நிலையத்திலேருந்து எப்படி அழைத்து பெற வரப்போகிறார்கள், எந்த ரூட்டில் அழைத்து வரப்போகிறார்கள், அப்படியான விஷயங்கள் என்னென்ன வகையான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் என்ற விஷயம் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.